வணக்கம் நேர்களே. யாழ்ப்பாணத்தில் இன்று காலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தேசிய செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் இலங்கை காவல்துறையினரால் அடாவடித்தனமான முறையிலே கைது செய்யப்பட்டதாக தகவல்களும் காணொலிகளும் வெளியாகி இருந்தன. இது தொடர்பான உண்மை நிலவரங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்டவாளர் திரு சுகாஸ் அவர்களை நாங்கள் அணுகின்றோம். வணக்கம் திரு சுகாஸ் அவர்களே. வணக்கம். இன்று காலையிலே கட்சியினுடைய தேசிய செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் காவல்துறையால் அடாவடியாக கைது செய்யப்பட்டதாக தகவல் இருக்கிறது. தியாகதீபம் திலீபன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த முனைந்த வேளையிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் இருக்கிறது. உண்மையிலே என்னதான் நடந்தது அங்கே? எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் செயலாளருமான திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் தியாகதீபம் திலீபன் அவர்களுக்கு தீபமீட்டி அஞ்சலி செலுத்த முற்பட்ட பொழுது அந்த இடத்திலே பிரசன்னமாக இருந்த போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் கஜேந்திரன் அவர்களை தாக்கி தியாக தீபத்துக்கு ஏற்றிய தீபத்தை சப்பாத்து கால்களால் உலக்கி அங்கே இருந்த எங்களுடைய பெண் உறுப்பினர்களையும் தாக்கி அவர்களுடைய கைத்தொலைபேசிகளை அடாத்தாக பறித்து ஒரு காடைத்தனமாக கொள்ளையர்கள் நடப்பது போல வழிப்பறி திருடர்கள் நடப்பது போல நடந்து கொண்டார்கள். அதன் பிற்பாடு கஜேந்திரன் அவர்களை ஒரு நாயை இழுப்பது போல இழுத்து சென்று வாகனத்துக்குள் ஏற்றி போலீஸ் நிலையத்திற்கு வந்து இப்பொழுது கஜேந்திரன் அவர்களுடைய வாக்கு மூலத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் போலீஸ் நிலையத்திற்கு வெளியிலே குவிந்திருக்கின்றோம். போலீசாருக்கு நாங்கள் பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றோம், உங்களுடைய அராஜகத்தை நிறுத்துங்கள், இன்றைய தினம் அல்லது நாளைக்குள் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் வெளியில் வராவிட்டால் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தை முற்றுகையிடுவதோடு மக்களை அணிதிரட்டி போலீசாருக்கும் இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கும் நாங்கள் ஒரு பாடத்தை புகட்டுவோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்க போவது கிடையாது, சிறைச்சாலைகளுக்கு பயந்து இவர்களுடைய அரசு அடாவடித்தனத்துக்கு பயந்து ஏனையவர்களைப் போல நாங்கள் வீடுகளுக்குள் முடங்கப் போவது கிடையாது. கஜேந்திரன் அவர்களை அடாத்தாக கைது செய்ததனுடைய விளைவை இன்றைய தினம் அல்லது குறைந்தபட்சம் நாளை காலை அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்தாவிட்டால் சிங்கள பௌத்த பேரினவாதம் இதனுடைய விளைவுகளை சந்திக்கும். நாங்கள் யார், எங்களுடைய மக்கள் பலம் என்ன என்பதை இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கும் காட்டுமிராண்டித்தனமான போலீசாருக்கும் நாங்கள் காட்டியே தீருவோம். வெளியாகிய காணொலியிலே நாங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது, நீதிமன்றத்தினுடைய ஆணை இல்லாமல் தன்னை கைது செய்ய முடியாது, தன்னை கைது செய்ய வேண்டுமானால் நீதிமன்றத்தினுடைய ஆணையை காட்டுங்கள் என்று திரு கஜேந்திரன் அவர்கள் காவல்துறையோடு முரண்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு நியாயமான வாதமாக இருந்தாலும் கூட அவர் அங்கே தியாகதீபன் திலீபனுடைய நினைவஞ்சலிக்காக சென்றார், அங்கே அஞ்சலி செய்வதற்கான அனுமதி இல்லை என்று காவல்துறை வாதாடியதாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் திரு செல்வராஜ் அகஜனவர்கள் சட்ட விதிகளை ஏதாவது மீறி இன்று நடந்து கொண்டார் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது, அது பற்றி திரு சுஹாஸ் அவர்கள்? இல்லை, சட்ட விதிகள் எதுவும் மீறப்படவில்லை. யாழ்ப்பாணத்திலே மதுபான சாலைகள் திறக்கப்பட்டு மதுபான சாலைகளுக்கு முன்பாக மக்கள் கூட்டம் கூட்டமாக வரிசை வரிசையாக அணிவகுத்து நிற்கின்றார்கள். சிங்கள கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டமாக தங்களுடைய ஆதரவாளர்களோடு கூட்டங்களை வைத்து கொண்டு திரிகின்றார்கள். நான் நேற்றைய தினம் மட்டக்களப்புக்கு நிவாரணப் பணிக்காக சென்றுவிட்டு திருகோணமலை நகரத்து கூடாக மீளவும் யாழ்ப்பாணம் வந்திருந்தேன். திருகோணமலை நகரம் முழுமையாக திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் செல்வராஜா கஜேந்திரனுக்கும் மாத்திரம் தனிப்பட்ட முறையிலே சட்டத்திட்டங்கள் எதுவும் இலங்கையில் கிடையாது. இலங்கையினுடைய பொதுச்சட்டத்தின் பிரகாரம் அவரை கைது செய்ய முடியாது. இந்த கைது ஒரு சட்டவிரோதமான கைது. காவல்துறையினர் இந்த கைதுக்கான காரணமாக இதை சொன்னார்கள் என்று சொல்ல முடியுமா திரு சுகாஸ் அவர்களே? இதுவரையில் காரணம் எதுவும் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கே காரணம் தெரியாது. மேலிடத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு எங்களை வெளியிலே நிற்க வைத்திருக்கிறார்கள். இலங்கை வந்து ஆசியாவினுடைய அதிசயம். இந்த அதிசயமான நாட்டிலே இது வேண்டுமானாலும் நடக்கலாம். பொறுப்பதிகாரிக்கு கூட தெரியாது என்ன நடக்க போதென்று. அவர்களுக்கு மேலிடத்தில் இருந்து வருகின்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தலாம் என்று வளமை போல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை அது எங்களோடு சரிவராது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்களினுடைய அங்கீகாரத்தை பெற்ற இரண்டாவது பெரிய சக்தி. அந்த சக்தி மீது கை வைத்தால் என்ன நடக்கும் என்பதை இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசிற்கும் காட்டு மிராண்டித்தனமான போலீசாருக்கும் நாங்கள் படிப்பித்து தான் தீர்வோம். இல்லை, அங்கே காலால் அடித்தார்கள் அல்லது காலால் மிதித்தார்கள் என்றொரு சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டது அந்த காணொலியிலே. அதை தெளிவாக எங்களாலும் கேட்க முடியவில்லை. அங்கே நடந்தது என்ன? திரு கஜேந்திரன் அவர்கள் காவல்துறையினரால் காலால் தாக்கப்பட்டார் அல்லது அவர் கொளுத்திய அந்த தீபம் வந்து காலால் மிதிக்கப்பட்டு அவமானம் செய்யப்பட்டதா? தீபம் போலீசாருடைய சப்பாத்து கால்களால் மிதிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் மீது உதைத்தார்கள்.
அங்கே பிரசன்னமாக இருந்த எங்களுடைய கட்சியினுடைய இரண்டு பெண் உறுப்பினர்கள் மீது அநாகரிகமாக நாகரீக குலத்துக்கு ஒவ்வாத வகையிலே தாக்கி, அவர்கள் இருவருமே பிரதேசபை உறுப்பினர்கள், இருவரையும் தாக்கி ஒருவருடைய கைத்தொலைபேசியை போலீசார் பறித்தெடுத்து களவு பாணியிலே கொள்ளை பாணியிலே எடுத்து சென்றிருந்தார்கள். ஆகவே ஒரு அரச அராஜகத்தினுடைய உச்சக்கட்டம் அங்கே அரங்கேறி இருக்கிறது. இப்பொழுது இலங்கையினுடைய அரசியல் சட்டப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பு உரிமை என்று சில வரையறைகள் இருக்கின்றன. அந்த சிறப்பு உரிமை மீறப்பட்டிருப்பதாக நாங்கள் இதில் எடுத்துக்கொள்ளலாமா திரு சுகாஸ் அவர்களே? இந்த இடத்தில் ஒரு முரண்பாடு இருக்கிறது. ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை இருக்கிறது. அந்த சிறப்புரிமை என்பது பாராளுமன்ற வளாகத்திற்குள்ளே தான் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு நடைமுறை இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கைது செய்ய வேண்டுமாக இருந்தால் சபாநாயகருக்கு அறிவிக்க வேண்டும். ஆனால் அது கூட கட்டாயம் இல்லை, மேண்டேட்ரி இல்லை. ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் பாராளுமன்ற சிறப்புரிமையோடு தொடர்புபடுத்துவதை விட இலங்கையினுடைய வளமையான சட்டத்திட்டங்கள் மீறப்பட்டிருக்கிறது, ஒரு அரச அராஜகம் ஒன்று நிறைவேறி இருக்கிறது என்ற கோணத்தில் பார்ப்பதுதான் சால பொருந்தும் என்பது என்னுடைய கருத்து. இப்பொழுது நீங்கள் சொல்வதை பார்த்தால் திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட அவரை காவல்துறை கைது செய்ய முடியும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை மிக அவமரியாதை செய்யும் முறையிலே காவல்துறையினர் கைது செய்திருப்பது என்பது மக்கள் மத்தியிலே இந்த விதமான மனக்கிளேசங்களை உண்டாக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. திரு சுகாஸ் அவர்களே, மக்களுடைய மத்தியிலே இந்த விடயம் தொடர்பான கருத்துக்கள் எவ்வாறு இருக்கின்றன? மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது? மக்களை பொறுத்தவரையில் ஒரு கையறு நிலைமையில் இருக்கின்றார்கள். உண்மையில் மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு காணப்படுகின்றது. அதாவது இப்பொழுது நீங்கள் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் வந்தால் கூட ஒரு 50 அதிகமான இளைஞர்கள் நிற்பதை காண முடியும். ஏனென்றால் அவர்கள் இந்த அரச அராஜகத்தை எந்த வழியிலே எதிர்க்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை ஒரு கையறு நிலைமையிலே இருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினருக்கே இந்த நிலைமை என்றால் தங்களுடைய நிலை என்ன என்ற ஒரு ஏக்கம் மக்களுக்கு இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் அனைவரையும் இத்தருணத்தில் அமைதி காக்குமாறுதான் சொல்லி இருக்கிறோம். நாங்கள் சட்டத்திட்டங்களை மீற விரும்பவில்லை. எங்களுடைய ஜனநாயக போராட்டங்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கும். ஆனால் இவர்கள் இந்த கொரோனா என்று பூச்சாண்டி காட்டி அரச பயங்கரவாதத்தை ஏவுவதை நாங்கள் அந்த வழி கூடாக கொரோனாவை தாண்டியும் மக்களை அணிதிரட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். இப்பொழுது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டது என்பதற்கு மேலால் அவர் கைது செய்யப்பட்ட முறை, காவல்துறை நடந்து கொண்ட அந்த முறை என்பது ஒரு மனித குலத்திற்கு இழுக்கான ஒரு விதத்தில் நடைபெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறார். அதுக்கான காணொலி ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பாக ஏனைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியோ அல்லது வேறு எந்த தமிழ் கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் இதற்கான விமர்சனத்தையோ கண்டனத்தையோ வெளிப்படையாக தெரிவித்திருப்பதாக செய்திகள் இருக்கிறதா திரு சுகாஸ் அவர்களே? என்னை பொறுத்தவரை அப்படி இதுவரை வெளிவந்ததாக அறியவில்லை. ஆனால் வலிகாமம் கிழக்கு பிரதேசபையினுடைய தவிசாளர் நண்பர் நிரோஷ் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். அவர் உடனடியாகவே இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு நேரமாக எங்களோடு நிற்கின்றார். ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் இந்த கைதை எதிர்ப்பதாகத்தான் நாங்கள் உணர்கிறோம். ஏனைய கட்சிகளினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வராவிட்டாலும் வலிகிழக்கு பிரதேசபையினுடைய தவிசாளரும் நண்பருமாகிய நிரோஷ் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். அவர் இந்த கைதை வன்மையாக கண்டித்து சற்று முன்னர் ஊடகங்களுக்கும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருப்பதை என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே எங்களுடைய மக்களோடும் அரசியல் எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் கூட ஒரு அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் எங்களுடைய மக்களோடு இணைந்திருக்க வேண்டியது அனைத்து தமிழ் அரசியலாளர்களோட கடமை என்கின்ற ஒரு புரிதலின் அடிப்படையிலே அவர்கள் நேரடியாக அங்கு சமூகமளிக்க விட்டாலும் கூட ஒரு தார்மீக அடிப்படையிலான ஒரு கண்டனத்தையோ அல்லது தம்முடைய இந்த விடயம் தொடர்பான தங்களுடைய உள்ளத்து கிடக்கைகளையோ வெளிப்படுத்துவது என்பது இந்த வேளையில் மிக முக்கியமானதாக அமைகிறது என்கின்ற ஒரு அடிப்படையிலேயே அந்த கேள்வி உங்களுடன் வைக்கப்பட்ட திரு சுகாஸ் அவர்களே, நல்லது, நாங்கள் இந்த அவசர சந்திப்பை நிறைவு கொண்டு வரலாம். வேறு ஏதாவது மக்களுக்கு சொல்லக்கூடிய விடயங்கள் இருந்தால் இந்த வழியில் பகிர்ந்து கொள்ளலாம் திரு சுகாஸ் அவர்களே. மக்களுக்கு நாங்கள் தெரிவிப்பது, நாங்கள் அடிமைகளாக இருக்க முடியாது. அரச அராஜகத்தை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் எதிர்க்காவிட்டால் இவை தொடரும். ஆகவே சட்டத்திட்டங்களின் ஊடாக சட்டத்தை மதித்து அரச அராஜகங்களை எதிர்ப்பதற்கு அனைவரும் தயாராக வேண்டும் என்பதுதான் நான் மக்களுக்கு வழங்குகின்ற செய்தியாக இருக்கிறார். நன்றி சட்டவாளர் திரு சுகாஸ் அவர்களே. நாங்கள் இப்பொழுது இந்த அவசர சந்திப்பு நிறைவு கொண்டு வரலாம். தொடர்ந்தும் இந்த விடயம் தொடர்பான மேம்படுத்தப்பட்ட செய்திகளுக்காக தொடர்ந்து நாங்கள் இணைப்பில் இருந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி.
ಯಾರು ಬಂದ್ರೆ ಬಂದ್ರೆ